கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ, ஒன் செகண்ட். இது என்னது? ஒன்னது யார கெட்டு போட்டீங்க? தம்பி சட்டைய போடுறதுக்கு அண்ணன் ஆர்ட கேக்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிறதா? ஓகே, இந்த டிரெஸ் போட்டு தானே சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒண்ணு, அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி, எங்க போறீங்க? சந்தைக்கு. நான் ஓட்டுமா? பச்சை மண்ணு பாணி. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல 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 கலன்னு விளாண்டுகிட்டு தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிழடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே. என்ன இது புள்ள? என்ன சிரிப்பு? இல்ல, நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்கு நினைச்சு பார்த்தேன், ஜிப்பு வந்துருச்சு. மாமா, ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். எதிர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சொல்லுவா? எங்க காரணம்? காலை உடச்சு வந்துருந்தே. இன்னைக்கு அம்மா கிட்ட மண்டே உடைச்சிடலாம் வச்சு தப்பிச்சுட்டான். என்னங்க எங்க அண்ணன் சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? அண்ணன் கீழே வரணுமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அடியில வைக்கல பத்தி வரும்போது குறிவரட்டி குச்சி முட்டாயும். இதோட நிறுத்திக்கிறோம். அதுவும் சரிதான், செஞ்சிருவோம். வேணா, எனக்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லலை. அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க? கழுட்டுறானா? அம்மா, மனுஷன் ஆவீங்க. ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? டிரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க டிரெஸ் இல்ல கொடுக்கணும். கஷ்டம்னு வந்தா அந்த கைப்புல கரணா மாறிடுவான். இப்ப டிரெஸ் வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல, இப்ப டிரெஸ் வரல. என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு, போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? இரு, டிரெஸ்ஸோட வரேன். ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. இந்தாங்க. வாங்கண்ண. இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னா போடணும்.
நீங்க துணி எடுத்துட்டீங்க எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் மனக்கணக்குத்தான். நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். அப்புறம் இன்னொன்னு தம்பி, துணியை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தோட இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். இதுவும் டைமிங். கிளம்பட்டா இப்படி தம்பி, நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட்டு, வரும்போது ஒரு பாக்கெட்டு. வர்த்தா அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். பாத்துப்போ சத்தம் இல்லாம. ரொம்ப கலட்டியா, சத்தம் கேக்குப்பியா? ஆமண்ணே ஆமண்ணே, போமா. வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன். திருடனா? ஏண்டா உன்னே திருடன் சொன்னாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியன்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தோம். தம்பி என்ன கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுனே. ஏயா கத்துற? நாய விட நீ கத்துற கத்துல என்ன கோத்து விட்டு போயிட போறீங்க? என்னப்பா நாய் கத்துது? தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வச்சிருக்கீங்க. உனக்கும் கைப்பிடிக்கிறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்து அங்க திருட வந்தா சொல்லுங்க. என்னத்துக்கு இங்க வாங்க பாஸ்? நம்ம அடி வாங்குறது சகசம் தானே, பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. என்ன பண்ண போறா? அட பாவிகளா, அந்தரத்துல தொங்க விட்டது இல்லாம நாயில வேற அடியில விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுக்கு கோபத்துல குலைக்கிறத பார்த்தா கொத்தோட புடிக்கிட்டு போயிருப்போம் இருக்கேன். ஏரோப்ளேன்.